ஹலோ வணக்கம், இது நம்முடைய கேமிங் ரெக்கர்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் நம்மளோட எந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பக்கத்தில் கூட பில் பண்ணி கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ நம்ம அப்பப்போ நம்ம ரிவியூஸ் பண்ணி அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும். நான் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். எல்லா வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எல்லா வீடியோவும் வந்து பிடிக்கும். இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிற கேம் பார்த்திங்கன்னா டெட் டார்கெட். இந்த கேம் வந்து செம்மையாக இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு. இந்த கேம் வந்து ஆஃப்லைன் கேம். இந்த கேம் விளாட்றதுக்கு வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டே தேவையில்லை. இது ஒரு ஷூட்டிங் கேம் தான். ஜாம்பிஸை பார்த்திங்கன்னா நம்ம அட்டாக் பண்ணி எல்லோருமே வந்து காலி பண்ணிட்டு ஜெயிக்கணும். அதுதான் இந்த கேமுடைய ஒரு ஸ்டோரியே. ஜாம்பிஸ் வந்து வரத்துக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒவ்வொருத்தனும் பூந்து பூந்து அங்கங்கே வந்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஜாம்பிஸை வந்துட்டு இருப்பானுங்க, ஒரே மாதிரி இருக்க மாட்டானுங்க. எவனையாச்சும் ஹெட் ஷாட் பிடிச்சி போகலான்னு பார்த்தா போட முடியல. அவன் டக்குன்னு பக்கத்தில் வந்துட்டே இருக்கானுங்க. ஒருத்தவன் நம்மளை கோடு போட ஆரம்பிச்சிட்டான். அட நில்லுங்கடா நில்லுங்கடா, கும்பலாக வந்துட்டானுங்க. டேய் ஒவ்வொருத்தரா நில்லுங்க, ஒரு ஒவ்வொருத்தனா வாங்கடா, ஒவ்வொருத்தனா வாங்கடா, டேய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு பவர் ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது. டே டே இருங்கடா, ஐயோ இந்த டைம் பார்த்து பார்த்தீங்கன்னா கன்று லோட் ஆகுது. போடு போடு, வந்துட்டானுங்க வந்துட்டானுங்க. கால்லையே சுடு கால்லையே சுடு, டக்குன்னு விழுந்து தொலடா, கன்று லோட் ஆகுன்னு நினைக்கிறேன். கன்று லோட் ஆகும் டைமில் பார்த்தா நம்மளை வச்சு செஞ்சுருவானுங்க. ஆ ஆ வந்துட்டானுங்க, யா வந்துட்டானுங்க, போட்டு தள்ளிட்டானுங்க. நம்ம கதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நம்மக்கிட்ட கோல்டு கிடையாது பவரை வாங்குறதுக்கு. ஆஹா பவர் போயிட்டே இருக்குது ஐயா, இப்படி போட்டு தள்ளிட்டானுங்களே. கதையை முடிச்சிட்டானுங்க, மிஷின் ஃபெயில்ட் ஆகிடுச்சு. நம்ம வேறு லெவலில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த லெவலில் அடித்து துவம்சம் பண்ணிட்டானுங்க அவனுக்கு. ரொம்ப மொத்த பேரும் கும்பலாக முன்னாடி வந்தாலே நம்ம வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இதான் நமக்கு தேவையே இல்லை. இந்த கன்று எனக்கு தெரியும், முக கன்று இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கன்று. இந்த கன்னெலாம் வாங்கினா நிறைய காசு வேணும். இந்த கன்று வாங்குகிற அளவுலாம் நம்ம இப்போ பணக்கார இல்லை. இப்போதைக்கு ரெண்டாவது இருக்க நம்ம கன்னையை வந்து அப்டேட் பண்ணிவிடுவான். அப்கிரேட் பண்ணாதான். ஆமாம் அப்கிரேட் பண்ணு. இப்போ வாங்கடா டேய், இப்போ வாங்கடா ஜாம்பி மண்டையனுங்களா, இன்னும் பிடிச்சி துவம்சம் பண்ணுறான். வாங்கடா இப்போ வாங்கடா ஒவ்வொருத்தவனும். இது வந்து எந்த மாதிரி வந்து ஷூட் பண்ணணும், கன்று வந்து எந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் தாறு மாறான ஒரு வில்லன் வரப்போகிறான். அது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. வித்தியாசமான ஜாம்பிஸ்லாம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, சும்மா ஒத்தே நின்று அடிப்பான். வாங்கடா வாங்கடா, யாருக்கிட்ட எங்கேயிருந்து பொந்துக்குள்ளேருந்துலாம் பூந்து வரானுங்க, கீழேருந்து வரானுங்க, மேலேருந்து வரானுங்க. இங்கே சிலிண்டர் ஒன்று இருக்குது. இந்த சிலிண்டரை வந்து இதுக்குள்ளே வந்து சுடக்கூடாது. கும்பலாக அவனை வரும்போது தான் நம்ம வந்து ஷூட் பண்ணோம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பாமும் கிடையாது. அந்த சிலிண்டரை வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போவே நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்கானுங்க. பள்ளத்துக்குள்ளெலாம் பழம் நோண்டி வச்சுட்டு வந்துருக்கானுங்க. ஒருத்தன் பக்கத்தில் வந்துட்டான். விடாதா விடாதா, ஹெட் ஷாட் ஒரு அடியில் விழுந்தானுங்க. ஹெட் ஷாட் தான் சும்மா பக்கா அடிக்கணும், குறிப்பாக தலையை வச்சு ஹெட் ஷாட். மிஸ் ஆகிடுச்சு, ஹெட் ஷாட் விழலை. இதிலே சில சாம்பிஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான இருப்பானுங்க. நிறைய அட்டாக் பண்ணாலும் விழமாட்டானுங்க அவ்வளோ சீக்கிரத்தில். அவனுக்கு பக்கத்தில் வர டைமில் வந்து கன் லோட் ஆகக்கூடாது. ஒரு செம ஷாட்டு, கும்பலாக லைனாக வந்துட்டு இருக்கானுங்க. லைனாக அப்படியே சும்மா நம்ம நேராக லைனாக வந்துட்டு இருக்கானுங்க. ஸ்கூலில் ப்ரேயர் பண்ணும்போது வரா மாதிரி. ஒருத்தவன் பக்கத்தில் வந்துட்டான். டே டே நில்றா நில்றா, நீமான வந்துட்டே இருக்க. கால்லாம் சுட்டால் அவ்வளோ சீக்கிரமாக அவன் சாப்பிட மாட்டானுங்க. தலையில் சுட்டால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக டக்குன்னு கொஞ்சம் சாவுவானுங்க. செம ஷாட்டும் இருக்குது. இந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சைடு ஒன்று இருக்குது, அங்கேயும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கு அலர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பக்கத்தில் எங்கே வந்துட்டு இருப்பானுங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி டைம்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சைட்லேயும் வருவானுங்க, அந்த சைட்லேயும் வருவானுங்க. அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தூரத்தில் வச்சு அடிக்கிறான். ஆஹா தூரத்தில் அடித்தா இங்கே ஒருத்தன் இருந்துடுறான். ஹெட் ஷாட்டுக்குலாம் இப்போ டைமிங் இல்லை. நம்ம கரெக்டாக அவன் தலையை வச்சு ஹெட் ஷாட் அடிக்கிற அளவுலாம் பொறுமை இல்லை இப்போ நமக்கு. ஆஹா பயங்கரமான ஒரு வில்லன் வந்து இறங்கிட்டான். அது பயங்கரமான ஒரு பெரிய ஜாம்பி, தடி மாடு மாதிரி வந்துட்டு இருக்கு. எவ்வளோ அட்டாக் பண்ணாலும் விட மாட்டேங்குது. நானும் ஹெட் ஷாட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதுக்கு பவர் குறையுது. பலசாணியான ஒரு ஜாம்பி அது. இதெல்லாம் நம்ம பக்கத்தில் வரவே விடக்கூடாது. பக்கத்தில் வர விட்டால் நம்ம காலி. அதனால் தூரத்தில் வச்சு அடித்து துவம்சம் பண்ணணும். அதெல்லாம் காலியாகி தொலைடா யாப்பா. எப்படியோ ஒரு வழியாக அந்த பெரிய தடி மாடு சாம்பியை வந்து அடித்து துவம்சம் பண்ணிட்டோம்.
நம்ம இந்த சிலிண்டர் யூஸே பண்ணல கடைசி வரையும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மிஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, வேறு லெவலு, வெறித்தனம். நெக்ஸ்ட் ஒரு லெவல் போட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. அச்சு தம்சம் பண்ணினோம் அந்த ஜாம்பிஸை. ரேட்டிங்லாம் அப்புறம் கொடுத்துக்கிறேன் போ. இந்த கேம் ஆஃப்லைன் கேம் நல்லா விளையாடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்டர்நெட் தேவையில்லை உங்களுக்கு. அடையே சும்மா சும்மா வந்துட்டுருக்கு, எனக்கு தான் தெரியும் எந்த சைடு வந்து ஷூட் பண்ணணும் எந்த சைடு வந்து எய்ம் பண்ணணும்னு. சும்மா சும்மா அதை காமிச்சிட்ருக்காங்க. ஓ இது வேறு மாதிரியான ஒரு லெவல். இதில் பார்த்தா வித்தியாச வித்தியாசமாக இருக்கானுங்க சாம்பிங்க. ஏன்னா நாய் கூட சாம்பியாக மாதிரி சுற்றின்னு இருக்கு, டயர் கடியிலாம் பூந்துன்னு இருக்கானுங்க. பரவாயில்ல, நீ எங்கே வேணாலும் பூந்துருக்கங்கடா, உங்களை சும்மா விட மாட்டேன்டா. வாங்கடா 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 வாங்கடா, கண்ணை வந்து நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆஹா, ஸ்டார்டிங்கே இங்கே வந்துட்டுருக்கானுங்க, கும்பல் கும்பலாக வந்துட்டுருக்கானுங்க. இந்த கண்ணு பார்த்திங்கன்னா ஒரு தடவையும் பின்னாடி போயிட்டு பின்னாடி போயிட்டு வருது. ஆஹா, வந்துட்டானுங்க வந்துட்டானுங்கயா. பரவாயில்ல, ஒரு ஷாட்லேயே சும்மா தெரிக்கிறானுங்க, பயப்படலைங்க. கண்ணு வந்து பவர் இது, ஒரு அடியிலே எகிரி போய்விடுறானுங்க. மேலேருந்துடுறானுங்க மேலே. வாங்கடா வாங்கடா வாங்கடா, எத்தனை பேர் வந்தாலும் சரி சும்மா ஒத்தையில அடிப்பேன்டா, ஓடி வரீங்க. ஆஹா, கொஞ்சம் விட்டு தான் அவங்கள போட்டுருப்பாங்க. ஆஹா, வந்துட்டானுங்க வேக வேகமாக வரானுங்க. போட்டானுங்க, நமக்கு கீழே போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இதே நம்மளை விட்டால் நம்ம கேம் ஓவர் ஆகிடுமே. சுடுறா சுடுறா கைப்பில்ல, விடாத விடாத. கிட்டே வந்துட்டானுங்க. ஆஹா, இவனுங்க வர வந்துட்டானுங்க. தடிமாட்டு பசங்க மூணு பேர் வந்துடுறாங்க. சும்மா தெருகி விட்டோம், தோத்தர் பக்கத்தில் வந்து போட்டான்டா. கன்று லோடாக டைமில் வந்துட்டான். இங்கேயும் தடிமாட்டு பசங்க வரானுங்க. ஆனால் இவனுங்களாம் ஒரு அடி அடித்தாலே தம்சம். அந்தளவுக்கு நம்ம கன்று பார்த்திங்கன்னா பவர் இந்த தடவை வேறு லெவலு. இந்த லெவலையும் பார்த்திங்கன்னா மிஷினை வந்து செமையாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். கன்று வந்து அப்டேட் பண்ணதுனால பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பவர் இந்த தடவை அடிச்சு தம்சம் மட்டும். இல்லைனா நம்மளை வந்து செதைச்சிட்டு இருப்பானுங்க. ஏன்னா கிட்ட வந்துட்டாங்க எல்லாருமே வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி. கிட்ட வந்து போட்டு தள்ளி அசால்ட்டாக போயிட்டு இருப்பானுங்க. நிறைய வந்து கீழே வாங்கணும், இருந்தாலும் தப்பிச்சோம். கன்று செமையாக இருந்தாலும் தப்பிச்சிட்டோம். இல்லை நம்மளை வந்து தம்சம் பண்ணிட்டுருப்பானுங்க. இந்த கன்லாம் பார்த்து நம்மளால் வாங்க முடியாது, நமக்கு அது தேவையும் இல்லை. கன்ஸ் பார்க்குறேன், காயின்ஸ்லாம் அநியாயத்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருவானுங்க காசு. இதெல்லாம் நம்ம எத்தனை கேம் விளாடின பிறகு அன்லாக் பண்ண போகிறோமோ தெரியல. இருக்கிற கிராம கன்னியை பார்த்து நம்ம அப்கிரேட் பண்ணி விட்டுறோம், அதுவே செம்மையாக தான் ஷூட் பண்ணுது. அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போ வாங்கடா டேய் ஜாம்பி மண்டேனுங்களா, இப்போ வாங்கடா ஒத்தை கொத்த வாங்குங்கடா. அடுத்த லெவல் பற்றி நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இதுவரையும் அந்த சாமியை அடித்து தம்சம் பண்ணி அவனை எனக்கு கன்று வேறு அப்கிரேட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து நம்ம அவனுக்கிட்ட தோத்தா நமக்கு தான் அசிங்கம், கன்னெல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கிறோம். இது வேறு மாதிரியான ஒரு பிளேஸ் நல்லாயிருக்கு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது நல்லாயிருக்கு. ஒரே பிளேஸ் இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும், கடுப்பாக இருக்கும். இங்கேயும் ஒரு சிலிண்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கானுங்க, அதை ஷூட் பண்ணலாம். இப்போதைக்கு ஷூட் பண்ணக்கூடாது, போன லெவலில் அப்படி தான் ஷூட் பண்ணலாம் ஷூட் பண்ணலான்னு கடைசி வரைக்கும் ஷூட் பண்ணாமே விட்டுட்டேன். இந்த தடவை கண்டிப்பாக ஷூட் பண்ணி அவனை தம்சம் பண்ணி தான் பார்ப்போமே. கன்று அப்கிரேட் பண்ணோம், ஆனால் இந்த கன்று வந்து அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. போன லெவலில் அப்கிரேட் பண்ணும்போது செமையாக இருந்தது, ஒரு சுடிலே பார்த்தீங்கன்னா ஜம்ப் கலியானானுங்க. இது அந்தளவுக்கு இல்லை. ஆஹா, பக்கத்தில் வேறு இருக்கா, ஒரு இடனாலேயே பிரச்சனை. இதில் ரெண்டு இடத்துலேருந்து வரானுங்க இந்த சாம்பி மூக்கானுங்க. நேராக கூட வர மாட்டானுங்க, மறைஞ்சு மறைஞ்சு வருவானுங்க. போடு போடு போடு, ஹெட்ஷாட்டுக்கு டார்கெட் வைப்போமா, ஸ்பீடாக வரானுங்க. ஹெட்ஷாட்லாம் வச்சேன்னா நம்மளை காலி பண்ணுறானுங்க இந்த தடவை, அதனால் ஹெட்ஷாட்லாம் வேலைக்கே ஆகாது. பொடி பொடி பொடி, வந்துட்டான் 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 வந்துட்டான். பக்கத்தில் ஒருத்தன் வந்துட்டான், இதோ ஒருத்தன் வரான். இந்த சைடில் ஃபோக்கஸ் பண்ணால் அந்த சைட்லேயும் மிஸ் ஆகுது. இப்போ அந்த சைடில் வேறு ஏரோ காமிச்சிருக்கு, கண்டிப்பாக அந்த சைட்லேயும் எனிமீஸ் வர ஆரம்பிச்சிருப்பானுங்க. இவங்களை சீக்கிரமாக முடிச்சு தள்ளிட்டு அங்கே போனோம். இவனுங்க நிற்கிற மாதிரியே தெரியல, இவனுங்க வந்துட்டே தான் இருக்கானுங்க. ஆனால் யாரோ காமிச்சதே, ஓ இன்னும் இங்கே தான் ஒருத்தன் வந்துட்டுருக்கானா. இங்கே ஏதோ ட்ரெயின்லாம் உடஞ்சி போய் கிடையாது இந்த இடத்துல. போடே யாருக்கிட்ட, ஏய் ஜாம்பி மூக்கணுங்களா, வாங்கடா வாங்கடா வாங்கடா, எங்கடா இருக்கிறீங்க. இந்த சைடு எவனோ ஒருத்தன் வரான்னு நினைக்கிறேன். ஆஹா, எழுதிட்டானுங்க. என்னடா இது, டம்மி பீஸு சிலிண்டர் ஆகுது. அது சுட்ட உடனே என்னமோ ஐஸ் கட்டி மாதிரி ஃப்ரீஸ் ஆகியிருக்கு. அவ்வளோதானா இது, நான் கூட வெடிச்சு செதறுவானுங்கன்னு நினச்சேன். ம், அதுலேருந்து மறுபடியும் அவனுக்கு ரிலீஸ் ஆகிட்டானுங்க. கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கும் போல, அந்த அளவுக்குலாம் சிலிண்டர் ஒர்த்தே இல்லை. ஒருத்தனா வாங்கடா,
ஆஹா, அந்த தடிமாட்டு பையனை வரான். சீக்கிரமாக அந்த சின்ன ஒருவங்களை அடித்து தும்சம் பண்ணிட்டு தடிமாட்டு சாம்பியை அட்டாக் பண்ணணும். தடிமாட்டு சாம்பியை கிட்ட விட்டு அவ்வளோதான், ரெண்டு தடிமாட்டு சாம்பி வருது. பல்க் பல்காக வரானுங்க, அவனுங்களை மட்டும் கிட்ட விட்டு அவ்வளோதான். இதில் ஒருத்தவனை அட்டாக் பண்ணாலே இன்னொருத்தன் ஆட்டோமேட்டிக்காக காலியாயிடுவான். இப்போ பார்க்க போகிறீங்க பாருங்கள், ஒருத்தவனை சுட்டு தள்ளனாலே இன்னொருத்தன் புசிங்கிடுவான். அதே மாதிரி நம்ம அவங்கள சுடும் போது அந்த வைரஸ் மாதிரி பறந்து வருது, அது நம்ம மேலே பட்டாலும் நம்ம காலி. மிஷின் கம்ப்ளீட்டட். இந்த லெவலையும் செம்மையாக வந்து முடிச்சிட்டோம் நம்ம. நல்லாயிருக்கு இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ப்ளே பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், பிடிச்சிருந்தால் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனல் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணி தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். எல்லா வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணி வச்சிங்க, அப்புறம் நம்ம அப்லோட் பண்ணி வீடியோஸ் பண்ணி உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும்.